வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்றத இந்த விலாகில் பார்க்க போகிறோம். கத்தாரில் எங்களோட டே எப்படி போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். நீங்கள் என்னோட சேனலில் பார்த்து தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கத்தார் பார்த்தோம்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள இருப்பலாம். யூஸ்வலாக கத்தாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே தாங்க வீக்கெண்டு, எல்லாம் லீவில் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி அவருக்கு வந்து ஷிஃப்ட்டுங்க. எனக்கு வந்துட்டு அதனால் சமைக்கிற மூடே இல்லை. ஏன்னா அப்படியே வாரம் ஃபுல்லாகவுமே நம்ம காலையில் ஏஞ்சி முழிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி 4:30 ஏந்திரிச்சு சிம்பிளாக இதை சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா உப்புமா சட்னி, அதுக்கப்புறம் ரைஸும் காரக்குழம்பு இருந்தது. ஸோ அதையும் போட்டு கொடுத்தாச்சு. அவ்வளோதான் லஞ்சு. தொட்டுக்க வந்து காரா பூந்தி எடுத்துகிட்டு போயிட்டாரு. குட்டி, இன்னைக்கு என்னப்பா ஸ்பெஷலு? லாஸ்ட் சாட்டர்டே கார்டனுக்கு வந்தாச்சுங்க. கொஞ்சம் சாமி கும்பிட்றதுக்காண்டி துளசி எல்லாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் துளசி வந்து நிறைய தான் இருக்கும். ஸோ இந்த சைடும் இருக்குது துளசி, ஃபுல்லாக துளசி செடி தான். சரி ஓகே, சாமிக்கு வந்து பறித்து மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரட்டாசி இல்லையா, அதனால் டப்பாவில் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்த தோலெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம கார்டனுக்கு வந்து கம்போஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக வச்சுருக்கேன். சாமிக்காக வந்து அருகம்புல்லும் துளசியும் வந்து பறிச்சுட்டு வந்தேங்க. போகிறீங்க? இந்த துளசி, இந்த துளசி மாலை வந்து சாமிக்கு கட்டியாச்சு. அதுவும் இந்த சாமிக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு மாலை, எனக்கு தெரியாது, அருகம்புல் மாலைப்பா. அருகம்புல் மாலை கட்டியாச்சு. நம்ம இப்ப சாமி கும்பிடலாமா? இதுதான் காட் சாமி. விசாகன் குட்டி சாமி கும்பிடலாமா? நான் ஃபர்ஸ்ட் இதை ஏற்று போகிறேன். ஊதுபத்தியா? சரி ஏற்றுங்க. ஊதுபத்தியும் இதுவும் நான் ஏற்று போகிறேன். கற்பூரம் அம்மா ஏற்றுறேம்மா, ஊதுபத்தி மட்டும் நீங்கள். தேங்காய் வாங்கலாமே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் முளைச்சே இருக்குது. ஷாப்பிங்கில் வந்து இந்த தேங்காய் வாங்கணும். இப்போ இதுக்குள்ளார பூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. அச்சு இதில் பூ இருக்குமாடா? அச்சு இரு, இரு, வரக்கூடாது. அவ பாருங்களேன், தண்ணிக்கு நிற்கிற தண்ணி இருக்கு. ஆஹா, தண்ணி இருக்கே. இப்போ பூ இருக்குமான்னு தெரியலையே. தண்ணி இருந்தா பூ இருக்காது. நாங்கப்பா ஏ நல்லா இருக்கு. கொஞ்சம் தாங்க முளைச்சிருந்தது. அதுலயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தேங்காய் பூ வந்து இருக்கு. செம்ம ஹாப்பி. அச்சு சாப்பிடலாமா? அச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நோண்டிகிட்டே இருக்கா. கட் பண்ணி தரேன் அம்மா, கட் பண்ணி தரேன். சின்னதா முளைச்சிருக்கு. இதுலயே இவ்வளோ தேங்காய் பூ இருக்கப்போ பெருசையும் நம்ம உடச்சி பார்ப்போம். அதுலயே தேங்காய் பூ இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. அச்சோ நல்லா இருக்கா? ஆ, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க அச்சோ. தாங்க ஒரு வழியாக ஆஃபீல் எக்ஸாம்லாம் முடிஞ்சுதே அப்படின்னு இருந்தேன். இப்போ என்னன்னா கத்தாரிஸ்ட் எக்ஸாம் வந்து நாளைக்கு வச்சிருக்காங்க. படிச்சிட்டியாப்பா? விசாகன் குட்டி வந்து படிக்க வச்சுட்டு இருக்க. சூப்பர்மா, எல்லாமே தெரியுமா? எல்லாமே ஓரளவுக்கு படிச்சுட்டான். நல்லா தாங்க படிச்சிருக்கா. ஒர்க் ஷீட் எல்லாமே முடிச்சாச்சு. எத்தனை கான்டினென்ட்ஸ் இருக்கு? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா. கத்தார் வந்து இங்கே இருக்கு. அரபியங்கள் வந்து இங்கே இருக்கு. ஆ, வெரி குட். புக்கில் படிக்கிறாங்க. இவ பேக்லேருந்து என்ன வச்சுருக்கா பாருங்க, கிச்சன் செட் டாய்ஸ் எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு படிக்கிறதுனா இதுதான், கிச்சன் செட் டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க மேடம். அப்படிலாம் அவனுடைய நோட்டையே பிடுங்கி கிறுக்கிட்டு இருப்பா. எல்லாமே வச்சிருக்கேன். என்ன பண்ண போறா? எப்பயுமே உனக்கு ஃபன் வீலா தான் பாப்போ. ஆ இல்லை, அம்மா கூப்பிட்டு போகிறேன். அம்மாவுக்கு எதாவது சமைச்சு தாங்களே. இவ்வளோ வச்சுருக்கீங்களே, எதாவது சமைச்சு தாங்களே. உலகத்துலேயே ஹைலைட்டர் வச்சு சமைக்கிற ஒரே ஆள் நீ, நான் தாண்டா வச்சு இருப்பேன். நீ சம, உங்கள் அப்பா ஒருவர் சாப்பிட, நான் கிளம்புறேன். பாய். டின்னருக்கு வந்து குட்டீஸ்க்கு அவருக்கு எல்லாருக்குமே சேர்த்து பாஸ்தாவே செஞ்சாச்சுங்க. வேக வச்சு வச்சுருக்கேன், இனிமேல் தான் வந்து இது பண்ணும். பாஸ்தாவா? சரி சாப்பிடுங்க. எப்படா இருக்கு? டேஸ்டா இருக்கா? சரி. விசாகன் குட்டியோட யூனிஃபார்ம் எல்லாமே நைட்டே எடுத்து வச்சுனுங்க. காலையில எழுந்திரிச்சு அரக்க பறக்க நம்மளுக்கு டைமே இருக்காது. அதுல டைய கடன், பெல்ட கடன்னா அவ்வளவுதான்.
பஸ்ஸு போயிடும், ஏன்னா 6 மணிக்கெல்லாம் ஸ்கூல் பஸ் வந்துடும். அண்ணா ஐடி கார்டு போய் வை. இப்போ தான் ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன், நீ எதுக்கு ஐடி கார்டு வச்சுருக்க? போய் வை போ. என்ன பண்ணுறீங்க? ஓ, அது உங்க ஃபோனா? ஜூஜு, சரி போய் வச்சிருங்க, போங்க. பாப்பா விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போயிட்டு வந்தாங்க. பார்க்கில் வந்துட்டு ஃப்ரெண்டு சொன்னாங்க, கிராண்ட்மல்ல வந்து காம்படிஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கிட்ஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். என்ன காம்படிஷன் அப்படின்னா, பெயிண்டிங் காம்படிஷன் வந்து போகுது. ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. காம்படிஷனோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பெயிண்டிங் காம்படிஷன் போட்டுருக்காங்க. எப்போ நடக்குது அப்படின்னா 19th October வந்து நடக்குது, 5:30 கிராண்ட்மல்ல, வக்ரால இருக்க கிராண்ட்மல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டு கேட்டகரியாக நடக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வந்து 3 to 5, செகண்ட் கேட்டகரி வந்து 6 to 10. இந்த ரெண்டு ஏஜ் கேட்டகரியில் வந்து நடக்குது. ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கிராண்ட்மல்க்கு வாக் இன் பண்ணிட்டு கஸ்டமர் கேரில் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் காம்படிஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் வந்து 17th, பட் காம்படிஷன் நடக்கிறது வந்து 19th October ஈவினிங் 5:30. ஸோ உங்களுக்கு கிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து விசாகனுக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். என்ன பண்ணுறீங்க? ஸ்டிக்கி பால் விளையாடுறீங்களா? அம்மா இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். டக்கு டக்கான சத்தம் நீந்தானா அது? ரெண்டு. சரி விளையாடுங்க. ஸ்டிக் பண்ணுறது. ஹை, சூப்பர் அச்சு. இங்கே பாருங்க. ஆமாம், நீங்கள் பண்ணுற சத்தம் தான் அது. ம், ஓ இப்படிதான் சத்தம் வருதா? இதுக்கான ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சுங்க. சரி ஓகே, தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 10:00 ஆயிடுச்சு. ஆனால் அச்சு பாப்பா தூங்கிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரமாவது வளர்த்திடுவா. இன்னைக்கு ஈவினிங் வேறு ஸ்பெஷல் ஐட்டம் தூங்கிட்டாங்க மேடம். ஸோ எப்படி 12:00 வந்துட்டு தூங்கிடுவாங்க? அதுக்கப்புறம் நான் வந்து 4:00 ஏஞ்சி சமைச்சி திரும்பி மார்னிங் வந்து ஆரம்பிக்கணும். இதோட இந்த வீடியோ முடியுது. வேற ஒரு வீடியோ நம்ம மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.